பண்ணி கடந்த 7 ஆண்டுகளாக சர்ச்சையில் சிக்கியிருக்கும் சொல் சமூக அரசியல் தளத்தில் பல்வேறு விதமான அதிர்வுகளை கிளப்பிக் கொண்டிருக்கும் சொல், மத்திய மாநில அரசுகளுக்கு நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருக்கும் சொல், உயர்நீதிமன்றம் தொடங்கி உச்சநீதிமன்றம் வரை விவாதத்துக்கு உள்ளாகி இருக்கும் சொல், சட்டமன்றம் முதல் நாடாளுமன்றம் வரை சர்ச்சையை கிளப்பிக் கொண்டிருக்கும் சொல், மருத்துவம் படிக்க விரும்பும் மாணவ மாணவிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கும் சொல், அனிதா தொடங்கி பல மாணவ மாணவிகளின் தற்கொலைகளுடன் இணைத்து பேசப்பட்டு கொண்டிருக்கும் சொல், அரசியல் கட்சிகள் தொடங்கி சினிமா நடிகர்கள் வரை பலரையும் சர்ச்சைக்குள் இழுத்துவிட்ட சொல், ஏன் அந்த சொல் அந்த அளவுக்கு சர்ச்சைக்குள்ளாகிறது? ஏன் அந்த சொல் அவ்வளவு அதிர்வுகளை கிளப்புகிறது? ஏன் அந்த சொல் எப்போதும் பரபரப்பான விவாதத்துக்கு உள்ளாகி கொண்டிரு என்பதுகளில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இருந்தே தமிழகத்தில் மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வுகள் நடத்தப்பட்டு வந்தன. பள்ளித் தேர்வு மதிப்பெண்களை தாண்டி நுழைவுத் தேர்வின் மதிப்பெண்களும் கணக்கில் எடுக்கப்பட்டு அதன் அடிப்படையிலேயே மருத்துவம் பொறியியல் படிப்புக்கு மாணவர்கள் சேர்க்கப்பட்டனர். அந்த நடைமுறைதான் 2006 ஆம் ஆண்டு வரைக்கும் தொடர்ந்தது. என்றாலும் நுழைவுத் தேர்வு என்பது மாணவர்களை மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்பை நோக்கி நகர்த்தி செல்வதற்கு பதிலாக அவர்களை அந்த படிப்புகளில் இருந்து விலக்குகிறது. கிராமப்புற மாணவர்களுக்கு பெரும் தடை கல்லாக உள்ளது என்பன போன்ற வாதங்கள் கல்வியாளர்களாலும் அரசியல் கட்சி தலைவர்களாலும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டன. ஆகவே மாணவர்களின் மருத்துவர் பொறியாளர் கனவுகளுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் நுழைவுத் தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ச்சியாக வலுத்து வந்தது. நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த நுழைவுத் தேர்வு ரத்து கோரிக்கையை 2006 தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற மு. கருணாநிதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொண்டார். கல்வியாளர்கள், சட்ட வல்லுநர்கள், அரசியல் தலைவர்கள் உள்ளிட்டோருடன் ஆலோசித்து தமிழகத்தில் மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புக்கான நுழைவுத் தேர்வை ரத்து செய்து உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து +2 மதிப்பெண் பட்டியல் அடிப்படையில் மருத்துவம் பொறியியல் படிப்புகளுக்கான சேர்க்கை நடத்தப்பட்டது. தமிழகத்தில் இந்த நடைமுறை பின்பற்றப்பட்ட போதும் இந்தியாவின் வெவ்வேறு மாநிலங்களில் மருத்துவ படிப்புகளுக்கு வெவ்வேறு விதமான நுழைவுத் தேர்வுகளும் தகுதித் தேர்வுகளும் நடத்தப்பட்டு வந்தன. அப்படி நடத்தப்படும் நுழைவுத் தேர்வுகளில் முறைகேடுகள் நடப்பதாகவும் ஊழல் நடப்பதாகவும் விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் எழுந்தன. எல்லாவற்றையும் கவனித்த இந்திய மருத்துவ கவுன்சில் 2010 ஆம் ஆண்டு ஓர் அதிரடி முடிவை எடுத்தது. மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்புகளுக்கு நாடு தழுவிய அளவில் ஒற்றை நுழைவுத் தேர்வை நடத்த விரும்புவதாக அறிவித்தது. அதற்கு தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு என்று பெயர், சுருக்கமாக நீட். அப்போது மத்தியில் ஆட்சியில் இருந்தது மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு. அந்த அரசில் தமிழகத்தைச் சேர்ந்த திமுகவும் முக்கிய இடத்தை வகித்தது. பின்னர் CBSE நிர்வாகத்துக்கும் இந்திய மருத்துவ கவுன்சில் அதிகாரிகளுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தைகளின் பலனாக மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கை தொடர்பாக நாடு முழுக்க நடத்தப்படும் பல்வேறு விதமான நுழைவுத் தேர்வுகளை எல்லாம் நீக்கிவிட்டு 2012 ஆம் ஆண்டு மே மாதம் நாடு தழுவிய அளவில் நீட் என்கிற ஒற்றை நுழைவுத் தேர்வை நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டது. முக்கியமாக மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையின் போது நிகழ்கின்ற ஊழல்களையும் முறைகேடுகளையும் தவிர்க்கவே ஒற்றை நுழைவுத் தேர்வை கொண்டு வருவதாக இந்திய மருத்துவ கவுன்சில் அறிவித்தது. அப்போது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக குலாம் நபி ஆசாத்தும் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக கபில் சிபலும் இருந்தனர். ஆனால் நீட் தேர்வு மாணவர்களுக்கு சுமையாக மாறும், மருத்துவம் படிக்கும் எண்ணம் கொண்ட கிராமப்புற மாணவர்களுக்கு தடைக்கல்லாக மாறும், தேவையற்ற குழப்பங்களுக்கு வழிவகுக்கும் என்று பல விமர்சனங்கள் எழுந்த நிலையில் 2012 நடத்த இருந்த நீட் தேர்வை ரத்து செய்தது இந்திய மருத்துவ கவுன்சில். பிறகு 2013 மே மாதம் நீட் தேர்வை நடத்த முடிவெடுத்தது. அப்போது சில தனியார் கல்வி நிறுவனங்களும் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநில அரசுகளும் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தன. CBSE பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நடத்தப்படும் நீட் தேர்வு
மாநில பாடத்திட்டத்தின்படி படிக்கும் மாணவர்களுக்கு பொருத்தமாக இருக்காது, போட்டியும் சமதளத்தில் நடக்காது என்ற வாதம் முன்வைக்கப்பட்டது. தவிரவும் நீட் என்பது ஒரு வகையில் மாநில சுயாட்சிக்கு எதிரானதாகவும் மாநிலங்களின் உரிமைக்குள் தலையிடுவதாகவும் இருப்பதாக தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில அரசுகள் வாதிட்டன. நீட் தேர்வுக்கு எதிராக 120க்கும் அதிகமான மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. அப்போது பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு கடிதம் எழுதிய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கைக்கு நியாயமான வெளிப்படையான நடைமுறை தமிழகத்தில் பின்பற்றப்பட்டு வரும் சூழலில் திடீரென நீட் தேர்வை அமல்படுத்துவது தேவையற்ற குழப்பத்தையும் மாணவர்களின் மனங்களில் சோர்வையும் உருவாக்கும், ஆகவே நீட் தேர்வை அமல்படுத்தக்கூடாது என்று கூறினார். முக்கியமாக பொது நுழைவு தேர்வு கிராமப்புற மாணவர்களுக்கு பெருந்தடையாக மாறும் அபாயம் உள்ளது என்றும் கூறியிருந்தார் ஜெயலலிதா. இதற்கிடையே வேலூர் கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரி நீட் தேர்வுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. நீட் தேர்வுகள் சிறுபான்மையினர் நடத்தும் கல்லூரிகளின் உரிமையை பறிப்பதால் நீட் தேர்விலிருந்து சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி நிறுவனங்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் கோரியது வேலூர் சிஎம்சி. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அனில் தவே, அல்டமாஸ் கபீர், விக்ரமஜித் சென் ஆகியோர் அடங்கிய அமர்வு இருவேறு விதமான தீர்ப்புகளை கொடுத்தது. நீட் தேர்விலிருந்து சிறுபான்மையினர் கல்லூரிகளுக்கு விலக்கு தர முடியாது என்று நீதிபதி அனில் தவே தீர்ப்பளிக்க, சிறுபான்மையினர் கல்லூரிகளுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கலாம் என்றும், நீட் அடிப்படையில் மருத்துவ சேர்க்கையை செய்ய வேண்டியது அவசியம் இல்லை என்றும், அந்த கல்லூரிகளின் மாணவர் சேர்க்கை விஷயத்தில் இந்திய மருத்துவ கவுன்சில் தலையிடக்கூடாது என்றும் நீதிபதிகள் அல்டமாஸ் கபீரும் விக்ரமஜித் சென்னும் தீர்ப்பளித்தனர். நீதிமன்ற நடைமுறையின் படி பெரும்பான்மை நீதிபதிகளின் தீர்ப்பே இறுதி தீர்ப்பானது. நீட் தேர்விலிருந்து சிஎம்சி விலக்கு பெற்றது. அந்த தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்தது இந்திய மருத்துவ கவுன்சில். இங்கே வியப்பு என்னவென்றால், அந்த சீராய்வு மனுவை விசாரித்தவர் நீதிபதி அனில் தவே. ஆம், விலக்கு அளித்த நீதிபதிகள் அல்டமாஸ் கபீரும் விக்ரமஜித் சென்னும் ஓய்வு பெற்று விடவே நீதிபதி அனில் தவே தொடர்ந்து பதவியில் நீடித்தார். வழக்கமாக ஒரு வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் அதன் மேல்முறையீடு அல்லது சீராய்வு மனுக்களை விசாரிக்க மாட்டார்கள் என்பது மரபு. ஆனாலும் நீதிபதி அனில் தவே இந்திய மருத்துவ கவுன்சிலின் சீராய்வு மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டார். வழக்கு தீவிரமடைந்து கொண்டிருந்த தருணத்தில் மத்தியில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருந்தது. மன்மோகன் சிங்கின் இடத்துக்கு நரேந்திர மோடி வந்திருந்தார். அப்போது பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதிய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா, நீட் தேர்வை கட்டாயமாக்கும் எந்த ஒரு முடிவையும் மத்திய அரசு எடுக்கக்கூடாது என்றும், அப்படி எடுப்பது தமிழகத்தில் மருத்துவ சேர்க்கையில் இருக்கும் சமதளத்தை சீர்குலைக்கும் என்றும் எச்சரித்திருந்தார். ஆனால் அப்போது மத்திய அரசிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை. காரணம், நீட் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தது. அப்போது உச்சநீதிமன்ற நீதிபதி அனில் தவே தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு சீராய்வு மனுவை விசாரித்தது. இந்தியா முழுக்க இருக்கும் அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் நீட் தேர்வின் அடிப்படையிலேயே மாணவர் சேர்க்கை நடத்தப்பட வேண்டும் என்றும், நீட் தேர்வு கட்டாயம் என்றும் 2016 ஏப்ரல் மாதம் தீர்ப்பளித்தது. முக்கியமாக நீட் தேர்வு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று 2013 உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு அவசர கதியில் தரப்பட்ட ஒன்று எனவும் கூறியிருந்தது. நீட் தேர்வு கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த சமயத்தில் நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கும் 85 விழுக்காடு இடங்களை மாநில அரசும், 15 விழுக்காடு அகில இந்திய தொகுப்பை மத்திய அரசும் நிரப்புவதற்கு வழிவகை செய்யும் வகையில் புதிய அவசர சட்டம் கொண்டுவரப்பட்டு அதற்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலும் பெறப்பட்டிருந்தது. அகில இந்திய தொகுப்புக்கு ஒதுக்கப்பட்ட மருத்துவ இடங்களுக்கு ஏற்கனவே நீட் தேர்வை அமல்படுத்தியிருந்த நிலையில், 2016 மாநில அரசுக்கான இடங்களை நிரப்புவதற்கும் நீட் கட்டாயம் என்ற சூழல் உருவானது. ஆகவே உடனடியாக நீட் தேர்வை நடத்த இந்திய மருத்துவ கவுன்சில் ஆயத்தமானது. அதற்கு ஏதுவாக 2016 ஜூலையில் நீட் தேர்வை நிரந்தரமாக்கும் வகையில் புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியது மத்திய அரசு.
நாடு தழுவிய அளவில் நீட் தேர்வை இரண்டு கட்டங்களாக நடத்த ஒப்புதல் அளித்திருந்தது உச்சநீதிமன்றம். அதன்படி 2016-17 கல்வியாண்டுக்கான நீட் தேர்வின் முதல் கட்டம் 2016 மே 1 தேதி என்றும் இரண்டாம் கட்டம் ஜூலை 24 தேதி என்றும் நடத்த முடிவானது. உண்மையில் நீட் தேர்வை நடத்த வேண்டும் என்று சொன்னது இந்திய மருத்துவ கவுன்சில். ஆனால் அந்த தேர்வை நடத்தி கொடுக்கும் பொறுப்பு CBSE வசமே ஒப்படைக்க. நீட் தேர்வை உடனடியாக நடத்த முடியாது என்றும் நீட் தேர்வை நடத்துவதிலிருந்து ஓராண்டு விலக்கு தர வேண்டும் என்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநில அரசுகள் உச்சநீதிமன்றத்தை அணுகின. அதனைத் தொடர்ந்து 2016-17 கல்வியாண்டுக்கான நீட் தேர்விலிருந்து விலக்கு கோரிய மாநிலங்களுக்கு விலக்கு தரப்பட்டது. அதற்கான சட்ட திருத்தத்தை மோடி அரசு செய்து கொடுத்தது. அதன் மூலம் தமிழகத்தில் நீட் தேர்வு நடத்தப்படவில்லை. பிறகு 2017 நீட் தேர்வை இந்தி, ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட 10 மொழிகளில் நடத்த தயாரானது CBSE. ஆனால் நீட் தேர்விலிருந்து விலக்கு கோருவதில் உறுதியாக இருந்த தமிழக அரசு அது தொடர்பாக 2017 பிப்ரவரியில் தமிழக சட்டமன்றத்தில் சட்ட மசோதா நிறைவேற்றியது. ஆனால் அந்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தரவில்லை. அதே சமயம் நீட் தேர்விலிருந்து தமிழகத்துக்கு விலக்கு பெற்றுத்தரப்படும் என தமிழக முதலமைச்சர் பலரும் தொடர்ச்சியாக வாக்குறுதி கொடுத்தனர். ஆனால் அது கடைசி வரை நடக்காததால் தமிழகத்தில் எழுந்த தீவிர எதிர்ப்புகளை தாண்டி நீட் தேர்வு நடத்தப்பட்டது. 2017 மே 1 நீட் தேர்வு நடத்தப்பட்ட போது மாணவர்களுக்கு பல்வேறு விதமான கெடுபிடிகள் தரப்பட்டது நாடு தழுவிய அளவில் சர்ச்சையானது. பெற்றோர்களும் மாணவர்களும் கடும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக விமர்சனங்கள் எழுந்தன. போதா குறைக்கு நீட் தேர்வு எழுத தமிழகம் வந்தவர்கள் பலரும் வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எனவும் அவர்கள் முறைகேடான வகையில் நுழைவுத் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டதாகவும் புகார்கள் எழவே அது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அத்தோடு நீட் தேர்வுக்கான கேள்வித்தாள்களில் குழப்பம் இருந்ததாகவும் ஆங்கில கேள்வித்தாளுக்கும் பிற மொழி கேள்வித்தாளுக்கும் இடையே நிறைய வேறுபாடுகள் இருந்ததாகவும் கூறி நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதை ஏற்று நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. பிறகு அந்த தடையை ரத்து செய்து நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த பின்னணியில்தான் அரியலூரை சேர்ந்த அனிதா என்ற மாணவி 2017 செப்டம்பர் 1 தேதியன்று தற்கொலை செய்து கொண்டார். மருத்துவ படிப்பில் சேர வேண்டும் என்ற கனவோடு படிக்கத் தொடங்கிய அனிதா +2 1200-1176 மதிப்பெண்களை பெற்றதோடு நீட் தேர்வில் 196.75 கட் ஆஃப் மதிப்பெண்களையும் பெற்றிருந்தார். ஆனால் அவருக்கு மருத்துவம் படிப்பதற்கான இடம் கிடைக்கவில்லை. மனச்சோர்வடைந்த அனிதா நீட் தேர்விலிருந்து தமிழகத்துக்கு விலக்கு கோரி உச்சநீதிமன்றத்தை அணுகியிருந்தார். ஸ்டேட் போர்டில் படித்து நல்ல மார்க்கு, நல்ல கட் ஆஃப் எடுத்திருக்கேன். நீட்டுன்றது எனக்கு என்னன்னே தெரியாது, அது எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது. நீட்னா எங்களுக்கு என்னன்னே தெரியாது. எங்களை மாதிரி இருக்க ஏழை மாணவர்களுக்கு நீட்டுக்குன்னு தனியாக கோச்சிங் கிளாஸ் போக வசதிகளோ வாய்ப்புகளோ எதுவுமே இல்லை. ஆனால் 12th எங்கள் எல்லாத்துக்குமே பேசிக்காக கிடைக்கிற ஒன்று, அதில் நாங்கள் மார்க் எடுத்து வந்திருக்கோம். அதை விட்டுட்டு நீங்கள் நீட் படித்தா தான் வரணுன்றது எங்களை மாதிரி ஏழை ஏழை மாணவர்களை ரொம்பவே பாதிக்குது. அதனால் நீங்கள் ஸ்டேட் போர்டில் எடுத்த மார்க்கை வச்சு மெடிக்கல் கவுன்சிலிங் நடத்தினா எங்களை மாதிரி ஏழைகளுக்கு ஒன்றுமே ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். திடீரென அனிதா தனது வீட்டில் தற்கொலை செய்து கொள்ள அது நாடு தழுவிய பதற்றத்தை ஏற்படுத்தியது. தமிழக மாணவர்களுக்கு பொருந்தாத, தமிழக மாணவர்களுக்கு தேவையற்ற நீட் தேர்வை நடத்தக்கூடாது என்ற குரல் தமிழகத்தில் ஓங்கி ஒலித்தது. அனிதாவின் தற்கொலை தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு எதிரான எண்ணத்தை வலுப்படுத்தியது. அதே சமயம் தமிழக மாணவர்கள் மத்தியில் நீட் தேர்வு குறித்த அச்சத்தை அரசியல் கட்சிகள் ஏற்படுத்தி வருவதாகவும் அனிதா தற்கொலையை அரசியலுக்கு பயன்படுத்துவதாகவும் நீட் தேர்வை ஆதரித்தவர்கள் விமர்சனம் செய்தனர். ஆனாலும் கூட நீட் தேர்வுக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வந்தது தமிழகம். குறிப்பாக நீட் தேர்வு கிராமப்புற மாணவர்களுக்கு 8 கணியாக உள்ளது என்றும் பயிற்சி வகுப்புகள் மூலமாகவே நீட் தேர்வில் வெற்றி பெற முடியும் என்ற நிலையில்
அதிக பணச்செலவு கொண்ட பயிற்சிகள் ஏழைகளுக்கு கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் உருவாகின்றன என்றும் விமர்சனங்கள் எழுந்தன. முக்கியமாக தமிழகத்துக்கு மருத்துவக் கல்லூரிகளில் யார் படிக்க வேண்டும் என்பதை மத்திய அமைப்பு முடிவு செய்வது மாநில உரிமைகளுக்கு எதிரானது என்றும் CBSE பாடத்திட்டத்தில் படித்தவர்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய நீட் தேர்வை மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்கள் மீது திணிப்பது நியாயமற்றது என்றும் தமிழக அரசு ஒதுக்கும் பல கோடி ரூபாய் நிதியை கொண்டு வெளிமாநில மாணவர்கள் மருத்துவராகும் நிலை ஆபத்தானது என்றும் நீட் தேர்வை எதிர்ப்பதற்கான காரணங்கள் பட்டியலிடப்பட்டன. இன்னொரு பக்கம் நாடு தழுவிய அளவிலான பொது நுழைவு தேர்வை எழுதுவதற்குரிய பயிற்சியை கொடுத்து தமிழக மாணவர்களை தேர்வுக்கு தயார்படுத்தாமல் அவர்களின் தன்னம்பிக்கையை கேள்வி எழுப்புவதும் அவர்களை மனச்சோர்வடைய செய்வதும் ஏற்கத்தக்கது அல்ல என்றும் இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்கள் ஏற்றுக்கொண்ட நீட் தேர்வை தமிழகம் எதிர்ப்பது ஏற்கத்தக்கதல்ல என்றும் அரசியல் காரணங்களுக்காக மட்டுமே நீட் தேர்வை எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்வதாகவும் நீட் தேர்வு என்ற ஒன்றுதான் நியாயமான நேர்மையான தகுதியான மாணவர்களை கண்டறிந்து மருத்துவராக்கும் சாதனம் என்றும் நீட் தேர்வை ஆதரிப்பவர்கள் விளக்கம் சொன்னார்கள். இந்த இரண்டு கோணங்களை தாண்டி நீட் தேர்வு காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது, அதற்கு துணை நின்றது திமுக என்ற விமர்சனம் ஒரு பக்கமும், நீட் தேர்வை நடத்தியது மோடி அரசு, அதிலிருந்து விலக்கு பெற தவறியது அதிமுக என்ற விமர்சனமும் மறுபக்கம் எழுகிறது. இந்த விமர்சனங்கள் கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்கின்றன. இங்கே சோகம் என்னவென்றால், நீட் தேர்வில் தோல்வியடைந்த மாணவ மாணவிகள், நீட் தேர்வில் வெற்றி பெற்றும் மருத்துவ படிப்புக்கான இடம் கிடைக்காதவர்கள் தொடர்ச்சியாக தற்கொலை செய்து கொள்ளும் போக்கும் தொடர்கதையாகி வந்ததுதான். இப்படி நீட் தேர்வை மையமாக வைத்து தற்கொலை மரணங்கள் நிகழும் போதெல்லாம் இருவேறு குரல்கள் கேட்கின்றன. ஒன்று, நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்யுங்கள், தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு நிரந்தர விலக்கு பெறுங்கள் என்பது. மற்றொன்று, நீட் தேர்வை எதிர்கொள்ளும் வகையில் மாணவர்களை தகுதி ரீதியாகவும் மன ரீதியாகவும் தயார்படுத்துங்கள் என்பது. இந்த இரண்டுக்குமான முயற்சிகள் தொடர்ந்து கொண்டுதான் உள்ளன. இப்படியான பதற்றம் தோய்ந்த சூழலில்தான் 2020 ஆண்டுக்கான நீட் தேர்வுகள் நடந்து முடிந்தன. தேர்வு முடிவுகள் வெளியான போது தமிழ்நாட்டுக்கு பல ஆச்சரிய செய்திகளும் சில அதிர்ச்சியூட்டும் செய்திகளும் கிடைத்தன. குறிப்பாக தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் ஜீவித் குமார், திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீஜன், நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மோகனப்பிரியா ஆகியோர் தேசிய மற்றும் மாநில அளவிலான முக்கிய இடங்களை பிடித்தனர். மொத்தத்தில் 2019 ஆம் ஆண்டு நீட் தேர்வில் 48.57% தேர்ச்சி பெற்றிருந்த தமிழக மாணவர்கள் 2020 ஆம் ஆண்டு 57.44% பேர் தேர்ச்சி பெற்றிருந்தனர். என்றாலும் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் அதிக அளவில் மருத்துவ படிப்பில் சேர முடியாத சூழல் தொடர்ந்தது. குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர்வது சிரமம் என்ற சூழலில், அந்த சிரமத்தை போக்கும் வகையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு முன்னுரிமை அடிப்படையில் தரப்படும் வகையில் சட்ட மசோதா ஒன்றை அதிமுக அரசு தாக்கல் செய்தது. அதற்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஒப்புதல் அளிக்க தயங்கிய போது 7.5% இடஒதுக்கீட்டிற்கு அரசாணை ஒன்றை அதிமுக அரசு பிறப்பிக்கவே நிலுவையில் இருந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தார் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித். இப்படி நீட் தேர்வில் தமிழக மாணவர்களுக்கு ஏற்படும் சிக்கல்களை களைய அவ்வப்போது சில சட்ட ரீதியிலான முயற்சிகளை எடுத்த போதும் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு தேவையில்லை என்பதுதான் திமுக அதிமுக உள்ளிட்ட முக்கிய கட்சிகளின் நிலைப்பாடு. 2021 ஆம் ஆண்டு மே மாதம் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக ஆட்சிக்கு வந்தது. தமிழ்நாட்டில் நீட் தேர்வு தேவையில்லை என்ற நிலைப்பாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதியாக இருப்பதாக அறிவித்தார். அந்த அறிவிப்பின் நீட்சியாகவே தமிழ்நாட்டில் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் நீட் தேர்வின் தாக்கம் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ.கே. ராஜன் தலைமையிலான உயர்நிலை குழுவை அமைத்து உத்தரவிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அத்தோடு நீட் தேர்வுக்கு மாற்றாக அனைவரும் பயன்பெறத்தக்க வகையில் மாணவர் சேர்க்கை முறைகளை வகுத்து அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்திய கூறுகளையும் சட்ட ரீதியான வழிமுறைகளையும் பரிந்துரைக்குமாறு அந்த குழு கேட்டுக்கொள்ளப்பட்டது. அதன்படி ஏ.கே. ராஜன் கமிட்டி ஆய்வு பணிகளை தொடங்கிய போது
அந்த குழுவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. பிறகு அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதை தொடர்ந்து ஏ கே ராஜன் கமிட்டி தனது அறிக்கையை தமிழ்நாடு அரசிடம் தாக்கல் செய்தது. இடைப்பட்ட காலத்தில் நீட் தேர்வை நடத்த முடிவெடுத்த மத்திய அரசு அதற்கான தேதியையும் அறிவித்தது. இந்த பின்னணியில்தான் நீட் தேர்வுக்கு முந்தைய நாள் மேட்டூரைச் சேர்ந்த 19 வயது தனுஷ் என்ற மாணவர் திடீரென தற்கொலை செய்து கொண்டார். ஏற்கனவே 2 முறை நீட் தேர்வு எழுதி வெற்றி பெற முடியாத நிலையில் 3 முறையாக நீட் தேர்வை எழுத தயாராகியிருந்த தனுஷ் தேர்வுக்கு முந்தைய நாள் தற்கொலை செய்து கொண்டது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான சட்ட நடவடிக்கைகளை எடுப்போம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்த திமுக அரசை நோக்கி கேள்விகள் எழுந்தன. அப்போது நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான மசோதாவை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்போவதாக அறிவித்தார் MK ஸ்டாலின். உண்மையில் நீட் என்ற சொல் புழக்கத்தில் வந்த நாள் முதல் இன்றைய வரை தமிழ்நாட்டில் சர்ச்சைக்குரிய சொல்லாகவே தொடர்கிறது, குழப்பத்திற்குரிய விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அனிதா முதல் தனுஷ் வரை நீட் தற்கொலைகள் தொடர்கதையாக இருக்கின்றன. இந்த குழப்பங்களுக்கும் சர்ச்சைகளுக்கெல்லாம் விரைவில் முற்றுப்புள்ளி வைத்து தமிழ்நாட்டு மாணவர்களின் மருத்துவ படிப்புக்கான பாதையை துலக்கமாக்க வேண்டியது மத்திய மாநில அரசுகளின் கடமை. அந்த கடமையை செய்யும் விதமாகவே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீட் தேர்வுக்கு நிரந்தர விலக்கு கோரும் மசோதாவை 2021 ஆண்டு செப்டம்பர் 13 தேதியன்று தாக்கல் செய்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின். ஒன்றிய அரசுடன் கூட்டணியாக இருந்தீர்கள், இப்போதும் இருக்கிறீங்க. CAA மற்றும் வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவாக ஓட்டு போட வேண்டும் என்ற நிலை வந்தப்போ பாஜக கூறிய போது நீட் விலக்கு தர வேண்டும் அதிமுக நிபந்தனை விதித்திருக்கலாம். அந்த தெம்பு திராணி அதிமுகவுக்கு இல்லை. அதை செய்திருந்தால் நீட் தேர்வுக்கு ஓரளவுக்கு விலக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் நீட் தேர்வால் மாணவ செல்வங்கள் மடிந்தபோது மரண அமைதி காத்து ஆட்சி நடத்தியவர்கள்தான் இந்த அதிமுக. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வை ரத்து செய்ய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். சட்ட மசோதாவை இன்று நான் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். ஆகவே நீட் தேர்வை ரத்து செய்து 12 வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவக் கல்வியில் மாணவர்களை சேர்க்க அரசு அனைத்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதை எதிர்க்கட்சித் தலைவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு பதிலாக சொல்லி அமைகிறேன். அந்த மசோதா ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சுமார் 6 காலத்திற்கு அமைதி காத்த ஆளுநர் மாளிகை 2022 ஆண்டு பிப்ரவரி முதல் வாரத்தில் நீட் விலக்கு மசோதாவை சபாநாயகருக்கு திருப்பி அனுப்பியது. நீட் விலக்கு மசோதா கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது என்றும் காரணம் சொன்னார் ஆளுநர் ஆர் என் ரவி.